வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. அரசியல் ஒரு சாக்கடை, அதுல ஊழலும் லஞ்சமும் பொய்யும் புழுகும் நிறைஞ்சிருக்கு. நேர்மைனா என்னன்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியாது. அவங்க காசை இறைத்து ஓட்டை வாங்கிட்டு கட்சியையும் தனிப்பட்ட சொத்தையும் தான் வளர்க்கறாங்க. இப்படியெல்லாம் நாம அரசியலையும் அரசியல்வாதிகளையும் பத்தி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சேத்துல முளைக்கிற செந்தாமரையா அரசியல்லையும் ஒருத்தர் நேர்மையோட இருந்திருக்காரு. கடைசி வரை மக்கள் நலனுக்காகவே பணி செஞ்ச இவரு இறுதியா தனக்குன்னு எந்த ஒரு சொத்தோ பேங்க் பேலன்ஸோ இல்லாம வாடகை வீட்டுல தான் இருந்திருக்காரு. யாருன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கா? அவரு தான் தென்னாட்டு காந்தின்னு நம்மளால அன்போடு அழைக்கப்படுற கல்வி தந்தை காமராஜர். அவரை பத்தி தான் இப்போ இந்த தமிழ் மோஜோ சேனல்ல நாம பார்க்க போறோம். 1903 வருடம் விருதுநகர்ல பிறந்த இவரோட சின்ன வயசுலயே அப்பா தவறிட்டாரு. அதனால பள்ளி படிப்பை தவற விட்ட இவரு மாமாவோட துணி கடையில வேலைக்கு சேர்ந்தாரு. அப்போதிலிருந்தே பல காங்கிரஸ் தலைவர்களோட மேடை பேச்சுகளால கவரப்பட்டு காங்கிரஸ் கட்சியோட அடிப்படை உறுப்பினரா சேர்ந்தாரு. 1930 வேதாரண்யத்துல மூதறிஞர் ராஜாஜி தலைமையில நடந்த உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டு பிரிட்டிஷால அலிப்பூர் சிறைக்கு அனுப்பப்பட்டாரு. அப்போதைய காங்கிரசின் தலைவரான திரு சத்தியமூர்த்திய தனது அரசியல் குருவா ஏத்துக்கிட்ட காமராஜர் சுதந்திரத்துக்கு அப்புறம் 1954 வருடம் நடந்த மக்களவை தேர்தல்ல வெற்றி அடைந்து முதல் முறையா முதலமைச்சர் ஆனாரு. அப்போ இவர் ஒரு முறை அரசியல் விழாவுக்காக சேலம் போகும்போது மாடு மேய்ச்சிட்டு இருந்த குழந்தைகளை பார்த்து ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு. ஸ்கூலுக்கு போனா மதிய சோறு யார் போடுவான்னு பதில் வர மதிய உணவு திட்டம்னு ஆரம்பிச்சு எல்லாருக்கும் வயிறார மதிய உணவு தந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்க ஏற்பாடு செஞ்சாரு நம்ம காமராஜர். அது மட்டுமா, இவரோட ஆட்சி காலத்துல 5 மைல் தூரத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும்னு சட்டமியற்றி பல உயர்நிலை பள்ளிகளையும் ஆரம்ப நிலை பள்ளிகளையும் திறந்தாரு. அதனால தான் இப்பவும் அவரை கல்வி கண் திறந்த காமராஜர்னு கூப்பிடுறோம். கல்விக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு அரசியல்வாதி இப்படியும் கூட வாழ முடியும்னு யோசிக்க வச்சிருக்காரு. அது என்னன்னு கேக்குறீங்களா? இவர் சிஎம் ஆன உடனேயே விருதுநகர்ல வாடகை வீட்டுல இருந்த இவங்க அம்மாவுக்கு அந்த பஞ்சாயத்து சார்பா ஓசியில பைப் லைன் போட்டு தந்திருக்காங்க. இது தெரிஞ்சு கோபப்பட்ட காமராஜர், நாட்டுல எத்தனை அம்மாங்க தண்ணீருக்காக கஷ்டப்படுறாங்க, ஏன் என் அம்மாவுக்கு மட்டும் போட்டு தந்தீங்க? இன்னைக்கு நான் சிஎம்னு என் அம்மாவுக்கு போட்டு கொடுத்தீங்க, நாளைக்கு என்ன பார்த்து மத்த அமைச்சருங்க அதிகாரிங்க ஏன் ஆபீஸ் பியூன் கூட ஓசியில பைப் லைன் போடுவாங்க? இதனால அரசு பணம் எவ்வளவு வீணாகுது, முதல்ல அந்த பைப்பை உடைச்சு எரியுங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு மக்கள் வரி பணத்துல கோடி கோடியா கொள்ளையடிச்சு பங்களாவும் நகையுமா ஆடம்பரமா இருக்கிற அரசியல்வாதிங்க மத்தியில இப்படியும் ஒருத்தர் வாழ்ந்திருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இவர் சிஎம்மா வீட்டுல இருந்து சட்டமன்றத்துக்கு போகும்போது பின்னாடியே பாதுகாப்பா போலீஸ் ஜீப் சைரன் சத்தத்தோட வருமா. இந்த பாதுகாப்பெல்லாம் வேணாம், நானும் சாதாரணமான ஒரு மனுஷன்தான் கண்ணியத்தோட தவிர்த்திருக்காரு காமராஜர். இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி பின்னாடி போகிற காரை மட்டும் எண்ணி பாருங்க, எப்படியும் 10-15 தேரும். உண்மையில காமராஜர் அரசியல்வாதிகளோட கிங்னு சொல்லலாம். இவர் கிங் மட்டும் இல்லைங்க, கிங் மேக்கராவும் இருந்திருக்காரு. எப்படின்னா, நீலம் சஞ்சீவி ரெட்டிக்கு அப்புறம் அகில உலக காங்கிரஸ் தலைவரா 1963 காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அப்போ நேரு இறந்ததுக்கு அப்புறம் யார பிரைம் மினிஸ்டரா நியமிக்கிறதுன்னு எல்லாரும் திணறிட்டு இருந்தப்ப தைரியமா லால் பகதூர் சாஸ்திரிய முன்மொழிஞ்சு அவரை பிரதமராக்கினாரு இந்த கிங் மேக்கர். அது மட்டும் இல்லைங்க, எதிர்பாராத விதமா லால் பகதூர் சாஸ்திரி இறக்க அடுத்து இந்திரா காந்தியையும் பிரதமராக்கின பெருமை காமராஜரே சேரும். இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். மக்களால 3 முறை முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் சரியா 9 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காரு. தமிழ்நாட்டுக்கே மின்சாரம் தர நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், நீலகிரியில் இருக்க போட்டோ ஃபேக்டரி, மேட்டூர் காகித தொழிற்சாலை, சென்னை ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை, இப்படி பல தொழிற்சாலைகளை காமராஜர் கட்டினதோட பல மலை கிராமங்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீர்த்திருக்காரு. இதுக்காக இவர் கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர்ல கட்டின தொட்டிப்பாலம் தான் ஆசியாவோட மிகப்பெரிய தொட்டிப்பாலமா இன்னைக்கும் இருக்கு. மேலும் தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளின்னு இப்படி எல்லா ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதிய திட்டத்தை, அதாவது பென்ஷனை கொண்டு வந்தது காமராஜர் தாங்க. இப்படி கடைசி வரை மக்கள் பணிக்காகவே வாழ்ந்த காமராஜர் 1975 வருடம் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மதிய தூக்கத்திலேயே இறந்துட்டாரு. அப்போ அவருக்கு சொந்தமா சட்டை பையில சில சில்லறை காசுகள் தவிர வேற எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கும் பல அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, அவங்க அரசியல்ல சேர்த்த சொத்தே போதுங்க நாட்டோட வறுமை தீர்றதுக்கு.
விதிவிலக்குங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு. அது அரசியல்ல காமராஜர் நேர்மையோட எளிமையோட உண்மைகளை சுமந்து மக்களுக்காக எப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.